மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற எங்கள் எய்ம்ஸ் எங்கே என்கிற இந்த தொடர் முழக்க போராட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினரும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்பிற்குரிய தோழர் சு. வெங்கடேசன் அவர்களே, இந்த தொடர் முழக்க போராட்டத்திலே கலந்து கொண்டு தேவையானால் அடுத்த கட்ட எத்தகைய போராட்டங்கள் நடந்தாலும் அதற்கு நாங்கள் துணை நிற்போம், ஒத்துழைப்போம் என்கிற முறையிலே சூளுரையாற்றி அமர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய சகோதரர் தளபதி அவர்களே, முன்னாள் அமைச்சர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு பொன்முத்து ராமலிங்கம் அவர்களே, முன்னாள் மேயர் மரியாதைக்குரிய சகோதரர் பே. குழந்தைவேல் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் வேலுசாமி அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய மாணிக்கம் தாகூர் அவர்களே, ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் நவாஸ் கனி அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் பூமிநாதன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய தோழர் எம் எஸ் முருகன் அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் கதிரவன் அவர்களே, ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவர் லியாக்கத் அலியான் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற மாநில செயற்குழு உறுப்பினர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு தோழர் கே. பாலபாரதி அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் கண்ணன் அவர்களே, தோழர் பொன்னுத்தாய் உள்ளிட்ட தோழர் விஜயராஜன், தோழர் கணேசன், தோழர் ராஜேந்திரன் உள்ளிட்ட தென் மாவட்டங்களை சார்ந்திருக்கிற மாவட்ட செயலாளர்களே, இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிற தமிழ்நாடு தொழில் வர்த்தக சபையினுடைய அதனுடைய நிர்வாகிகளே, உணவுப் பொருள் பாதுகாப்பு வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர்களே, மிக திரளாக இங்கே திரண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தோழமை கட்சியை சார்ந்திருக்கிற அன்பிற்குரிய நண்பர்களே, தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம். அடிக்கடி மோடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிற போதெல்லாம் இது ரெட்டை என்ஜின் அரசு, ரெட்டை என்ஜின் அரசு என்று சொல்லுவார்கள். அதாவது டபுள் இன்ஜின் அரசா, மோடி அரசாங்க டபுள் இன்ஜின் அரசா அப்படின்னா, டபுள் இன்ஜின் பூட்டினா ஒரு வண்டி எவ்வளவு வேகமாக போகுமோ அவ்வளவு வேகமாக இந்த அரசு செயல்படுகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் அவர் டபுள் இன்ஜின் அரசு, டபுள் இன்ஜின் அரசுன்னு சொல்லுவார். ஆனால் மோடி அவர்கள் மதுரைக்கு வந்து அதை சொல்லுவாராங்கிறது சந்தேகமாக தான் இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த எய்ம்ஸை பத்தி கேட்கிற போது, நாளைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து மதுரையில் டபுள் இன்ஜின் அரசுன்னு சொன்னார்னு வைங்களேன், தமிழ்நாட்டு கையில கிடைக்கிறத எடுத்து மூஞ்சில வீசினாலும் வீசுவாங்க, என்னையா டபுள் இன்ஜின் அரசு, இது அடிக்கல் நாட்டி 5 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு 6 கல் செங்கல்ல தவிர அங்க வேற ஒண்ணும் வைக்கல என்கிற விவரங்கள் எல்லாம் எனக்கு முன்னாலே மிக நன்றாக பேசியிருக்கிறார்கள். இப்ப என்ன பெரிய கொடுமைன்னா, அதாவது அடிக்கல் நாட்டி இருக்கிறார்கள். நமது திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு அந்த இடத்துக்கான 252 ஏக்கர் நிலத்தை, அந்த எய்ம்ஸுக்கான அந்த நிலத்துக்கான ஆவணங்களை மத்திய அரசிடம் ஒப்படைத்து விட்டார்கள். இப்ப நிலைமை என்னன்னா, இன்னும் அதுக்கு டிசைன் கூட போடல. இவங்க சொன்னாங்க அலுவலகத்துக்கு 2.5 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க போங்கன்னு, அதுக்கு இன்னும் டிசைன் போடுறதுக்கான டெண்டரே மார்ச் மாசம் தான் விட போறாங்க. அதாவது அந்த மருத்துவமனை எப்படி இருக்கும், ப்ளூ பிரிண்ட் போடுவோம் இல்ல, நம்ம ஒரு வீடு கட்டினா ப்ளூ பிரிண்ட் போடுவோம் பாருங்க, அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கான டெண்டரே இன்னும் விடல. காலையில நம்முடைய மாண்புமிகு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரிடம் கேட்கிற போதுதான் அவர் சொன்னார், இன்னும் ப்ளூ பிரிண்ட் கூட போடலீங்க, அதுக்கான டிசைனு இப்ப மார்ச் மாசம் தான் டெண்டர் விட போறாங்க. அவன் ப்ளூ பிரிண்ட் போட்டு முடிச்சான்னு வைங்க, அதுக்கப்புறம் தான் கட்டட கட்டுறதுக்கு அது எப்ப விடுவாங்க.
இவன் ப்ளூ பிரிண்ட் போடுறதுக்கு 6 மாசம் ஆகுதுன்னு வைங்களேன், 6 மாசம் கழிச்சு இந்த டிசம்பர் மாசம் இந்த ஜனவரியா முடிகிற போதுதான் குளோபல் டெண்டரே விடுவான். அப்புறம் குளோபல் டெண்டர் விட்டு எந்த கம்பெனிக்காரும் எப்ப ஏலம் எடுப்பான்னு சொல்ல முடியாது. ஆக ஒண்ணு என்ன தெளிவாகி போச்சுன்னா, 2024 வரைக்கும் அங்க ஒரு புடி மண்ணை கூட இவன் அள்ள போறது இல்லை என்பது தெளிவாக இருக்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற எய்ம்ஸ். ஆனா அவர் சொல்றாரு நாங்க டபுள் இன்ஜின், டபுள் இன்ஜின் என்ன டபுள் இன்ஜின், டீசல் இல்லாத இன்ஜினா, பெட்ரோலே இல்லாத டபுள் இன்ஜினா, எனக்கு ஒண்ணும் புரிய என்ன டபுள் இன்ஜின். இங்கே பேசிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு விவரங்களை சொன்னார்கள். நான் என்ன கேட்க விரும்புறோம்னா, மோடி அவர்களை பார்த்து கேட்கிறோம், அண்ணாமலையை பார்த்து கேட்கிறோம், அவர் வேற பாலபாரதி சொன்ன மாதிரி பாத யாத்திரை போக போறாராம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அண்ணாமலை அவர்களே, அது பாத யாத்திரை அல்ல, மோடி அரசுக்கான இறுதி யாத்திரையாகத்தான் அந்த யாத்திரை அமைய போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க ராமநாதபுரத்தில் துவங்கி நீங்க இங்கிருந்து பாத யாத்திரை வர்ற போது மதுரை பக்கம் வருவீங்களா வரமாட்டீங்களா, தொப்பூர் பக்கம் போவீங்களா போக மாட்டீங்களா, மதுரையில் வர்ற போது எய்ம்ஸ் என்னன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? ஆகவே அவர் பாத யாத்திரை வேற போக போறாருன்னு அவரை சொல்லியிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, ஏற்கனவே 2018 ஒப்புதல் கொடுத்தீங்க, 2019 தேர்தல் நடப்பதற்கு முன்னாலே அடிக்கல் நாட்டீங்க, 2024 அடுத்த தேர்தல் வரப்போகிறது, இதுவரையில இன்னும் டெண்டர் கூட விடவில்லை, டிசைன் கூட போடவில்லை, கட்டிடத்துக்கான ஒப்பந்தம் கூட கோரப்படவில்லை என்று சொன்னால் என்ன நோக்கம்? இங்கே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள், இமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற ஒரு மலை மாநிலம், அந்த மாநிலத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்டு இப்போது கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு தொடக்க விழா திறப்பு விழா நடத்த இருக்கிறார்கள். மதுரையில் இருக்கிற எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டிய பிறகு 8 இடங்களிலே நீங்கள் எய்ம்ஸுக்கான அறிவிப்பு செய்து 8 இடத்திலேயும் கட்டடத்தை கட்டியிருக்கீங்க, 8 இடத்திலேயும் கல்லூரி நடைபெறுகிறது, 90% 80% கட்டிடங்கள் முடிக்கப்பட்டு விட்டது, அதுக்கு மத்திய அரசு ஒதுக்கப்படுகிற பணத்தை ஒதுக்கி இருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, மோடி அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறோம், தமிழ்நாடு என்கிற தமிழ்நாடு மக்களும் தமிழ்நாடுன்னு அழுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் வந்து போச்சு. இப்ப ஒரு பழுபாவி உண்டவனுக்கிற பிரச்சனை தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாடுன்னு அழுத்தமா சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்து போச்சு. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாடு என்ன துரோகம் செய்தது, தமிழ்நாடு என்ன பாவம் செய்தது, தமிழ்நாட்டு மக்கள் என்ன குற்றம் செய்தார்கள், 8 எய்ம்ஸுக்கு நிதியை ஒதுக்கிய நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அடிக்கல் நாட்டிய மோடி அவர்களே 1 ரூபாய் கூட நீங்கள் நிதி ஒதுக்கவில்லையே, ஏன் ஒதுக்கவில்லை? ஜப்பான் நிறுவனத்திலிருந்து இமாச்சல பிரதேசத்துக்கு கடன் கேட்க வேண்டிதானே, உத்தரப்பிரதேசத்துக்கு ஜப்பான் நிறுவனத்தை கை காட்ட வேண்டிதானே, இன்னைக்கு குஜராத்தில கட்டி இருக்கிற அந்த எய்ம்ஸுக்கு ஜப்பான் நிறுவனத்தை காட்ட வேண்டிதானே? மற்ற எல்லாத்துக்கும் மத்திய அரசு பணம் கொடுக்குமா, தமிழ்நாடு எய்ம்ஸுக்கு மட்டும் மத்திய அரசு பணம் கொடுக்காதான், ஜப்பான் நிறுவனத்துக்கிட்ட இருந்து கடன் வாங்கிக்கணுமா? ஏன் தமிழ்நாடு என்ன பாவம் செய்தது? நாங்கள் செய்திருக்கிற ஒரு குற்றம் அல்ல, நாங்கள் செய்திருக்கிற ஒரு மகத்தான சாதனை என்று சொன்னால், சனாதன பேர் வழியாக இருக்கிற மோடி அரசாங்கத்திற்கு இங்கே ஆணி வேறையை அறுவடுத்து இருக்கிறோமே, அதுதான் நாங்கள் செய்திருக்கிற சாதனை. அதுக்காக நீங்க பழி வாங்குவீங்களா? மோடி அரசே, இங்கே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி சொன்னார், மற்ற மாநிலங்களை விட அதிகமான வரி பணத்தை நாங்கள் கொடுக்கிறோம், தமிழ்நாடு அதிகமான பணத்தை கொடுக்கிறது, அதிகமான பணத்தை ஜிஎஸ்டி மூலம் தமிழ்நாட்டில் இருந்து எடுக்கிற நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்க மாட்டீங்க, என்ன காரணம்? ஏன் எங்களுக்கு மட்டும் ஜப்பான் நிறுவனத்தை காட்டணும்? உங்களிடம் இந்த 1900 கோடி ரூபாய் பணம் இல்லையா? இப்ப சமீபத்தில் இலங்கைக்கு ஜெய்சங்கர் போயிட்டு வந்தார், அங்க போய் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு உலக வங்கி கொடுக்கக்கூடிய 21,000 கோடி அவன் கேட்கிறான் கடன் உலக வங்கி கிட்ட. உலக வங்கிக்காரன் என்ன சொல்றான்னா, உன்னை நம்பி நான் கடன் கொடுக்க மாட்டேன், வேற யாராவது நாடு உனக்கு ஜாமீன் போட்டா நான் கடன் கொடுக்குறேங்கிறான். ஜெய்சங்கர் அங்க போய் சொல்றாரு, 21,000 கோடி ரூபாய் உனக்கு கடன் கொடுப்பதற்கு நான் ஜாமீன் கொடுக்கிறேன்னு சொல்றாரு.
சரி, ஒரு அண்டை நாட்டுக்கு நீ உதவி செய்றீங்க, நல்லது. 21,000 கோடி அங்க இருக்கிற அந்த தமிழ் மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிற இலங்கை அரசாங்கத்துக்கு உதவி செய்கிற உங்களை பார்த்து கேட்கிறோம், ஒரு 2,000 கோடி நீங்க கொடுக்க கூடாதா? ஒரு 2,000 கோடி உங்ககிட்ட பணம் இல்லையா? இந்த 8 ஆண்டுகளில நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் அறிவித்திருக்கிறாரு, 10.75 லட்சம் கோடி ரூபாய் வராக்கடன்களை இந்திய அரசு தள்ளுபடி செய்திருக்கிறது. யாருக்கு? அம்பானிக்கும் அதானிக்கும் 10.75 லட்சம் கோடி. ஒரு ஆண்டு தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய வரவு செலவே 3.75 லட்சம் கோடி. இந்த 8 ஆண்டுகளிலே 10.75 லட்சம் கோடியை தள்ளுபடி செய்திருக்கிற மோடி அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறோம், ஐயா அம்பானிக்கு 10.75 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணுவீங்க, பெரிய கார்பரேட் முதலாளிக்கு தள்ளுபடி பண்ணுவீங்க, பெரிய பெரிய ஏகபோக முதலாளிகள் அவங்க கஞ்சிக்கு இல்லாத மாதிரி, வாங்குற கடனுக்கு வட்டி இல்லாத மாதிரி அவனுக்கு தள்ளுபடி பண்ணுவீர்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு 2,000 கோடி கொடுத்து இந்த எய்ம்ஸ் திட்டத்தை நீங்கள் துவங்கி வைக்க கூடாதா? அம்பானியை விட தமிழ்நாடு தரம் தாழ்ந்து விட்டதா? அதானியை விட தமிழ்நாடு இந்தியாவிலே கெட்டு போய் விட்டதா? எனவே இன்றைக்கு பணம் இல்லை என்பது அல்ல நோக்கம். மத்திய அரசு தெரிந்தே நம்மை பழி வாங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை வஞ்சிப்பது என்கிற ஒரே நோக்கம்தான் இன்றைக்கு மோடி அரசாங்கம் இந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டிருக்கிறார்கள். அன்னைக்கே பணத்தை ஒதுக்கியிருந்தா இந்நேரம் திட்டம், அந்த எய்ம்ஸ் கல்லூரி, எய்ம்ஸ் மருத்துவமனை கம்பீரமாக எழும்பியிருக்கும். தமிழ்நாடு தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் கிடைத்திருக்கிற ஒரே எய்ம்ஸ் என்கிற முறையிலே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்க வழி ஏற்பட்டிருக்கும். தமிழ்நாட்டில் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல மருத்துவ கல்லூரி கிடைக்கிற வழி ஏற்பட்டிருக்கும் இன்றைக்கு. ஆனா செய்யலையே. மோடி என்ன பதில் சொல்ல போறாரு? நிர்மலா சீதாராமன் என்ன சொல்ல போகிறார்கள்? ஆகவே இதிலிருந்து நாம், இது மட்டுமல்ல, அந்தாண்ட போங்க, ராமநாதபுரம் தூத்துக்குடியிலே சேது சமுத்திர திட்டம் ஏற்கனவே இங்கேதான், மதுரையிலே 2006 ஆம் ஆண்டு நம்முடைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் வந்து அடிக்கல் நாட்டி வைத்தார். 2,500 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி 800 கோடி ரூபாய் செலவு அழிச்சாச்சு. கால்வாய் வெட்டுகிற பணி துவங்கியாச்சு. அடுத்த 6 மாதத்திலே பணி முடிகிற அப்படிப்பட்ட நேரத்தில் அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதாவும் பாஜகவும் ஒன்னா சேர்ந்து அங்க ராமர் பாலம் கட்டி இருக்கிறாரு. ஆகவே அதை இடிக்கப்படாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல கேட்டு போட்டு அதை தடுத்து நிறுத்துறீங்க. அந்த திட்டம் வந்திருந்தால் தென் மாவட்டம் எவ்வளவு வளம் பெற்று இருக்கும்? சேது சமூக திட்டம் நிறைவேறி இருந்தால் இன்னைக்கு தென் மாவட்டங்களிலே தொழில் வளர்ச்சி எவ்வளவு பெருகி இருக்கும்? இலங்கையை சுத்தி வருகிற கப்பல் போக்குவரத்துக்கு ஆகிற அதிகமான செலவு இந்திய நாட்டுக்கு வருமானத்தை உண்டாக்கி இருக்கும். ஆகவே சேது கமுத்திர திட்டமா வரக்கூடாது. இப்ப நாடாளுமன்றத்தில் அமைச்சர் சொல்லிட்டாரு, அங்க சேது ராமர் பாலம் இருந்ததுக்கான அறிகுறியே இல்லை. அதெல்லாம் வரலாற்றில் ஆய்வு பண்ணி பார்த்தா அது கட்டுமானம் நடந்ததுக்கான சான்றே இல்லை அப்படின்னு மத்திய அரசாங்கம் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சொல்லிட்டார். அப்படின்னா உடனடியாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்திலே அவர் அறிவித்த ஒரு வாரத்திலே நீங்கள் அது ராமர் பாலம் இல்லை என்று அறிவித்து விட்டதுனாலே உடனடியாக நீங்க சேது திட்டத்தை தொடங்குங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சார். இவ்வளவு நாள் எங்கேயோ ஊர் சுத்திக்கிட்டு இருந்த சுப்பிரமணிய சாமி படக்குன்னு ஏஞ்சி போய் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டார். என்னன்னா, ஏற்கனவே நான் போட்ட வழக்க உடனடியா விசாரிங்க. ஏயா இம்மா நாள் சும்மா இருந்த, 12 வருஷம் ஏயா சும்மா இருந்த, மத்திய அரசு அறிவிக்க மாநில முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் தீர்மானம் போட்ட உடனே அந்த திட்டத்தை தடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மீண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார்கள். ஆகவே உங்க நோக்கம் என்ன? தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி பெறக்கூடாது, தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க கூடாது, தமிழ்நாடு ஒரு வலிமையான மாநிலமாக மாறிவிடக் கூடாது, கவர்னர் தமிழ்நாடுங்கிற பேரை அழிக்கணும்னு பார்த்தாரு மோடி. தமிழ்நாட்டையே அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிறார். நான் ஒன்ன மட்டும் சொல்ல விரும்புறேன், எந்த கவர்னர்
தமிழ்நாடு என்கிற பெயரை உச்சரிக்க மாட்டேன்னு சொன்னாரோ? தமிழ்நாடு என்பதை தமிழகம் என்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று எந்த கவர்னர் சொன்னாரோ? தமிழ்நாட்டில் ஏற்பட்ட எழுச்சி எல்லாவற்றை விட கவர்னர் சட்டமன்றத்திலே அந்த உரையை படித்த அடுத்த 15வது நிமிடம் கவர்னருக்கு முகத்திலே பதிலடி கொடுக்கிற முறையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியுடைய விளைவாக இன்றைக்கு கவர்னர் ஒரு முறைக்கு 4 முறை தமிழ்நாடு தமிழ்நாடுங்கிறார். காலில் ஏஞ்ச உடனே தமிழ்நாடுன்னு சொல்லுவார் போல் இருக்கு. அது படுக்கிற போது தமிழ்நாடு தான். எனவே தமிழ்நாட்டுக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு. தமிழ்நாட்டை யாராவது சீண்டி பார்த்தால், தமிழ்நாட்டை யாராவது உரசி பார்த்தால், தமிழ்நாடு கொந்தளிக்கும். அந்த சீறி பார்த்தவரை அடித்து அடிபணிய வைக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இன்றைக்கு கவர்னர் தமிழ்நாடு என்று பேசுகிற அப்படிப்பட்ட நிலைமை உருவாகி இருக்கிறது. கவர்னருக்கு அந்த நிலை என்று சொன்னால், தமிழ்நாட்டை வளர விட மாட்டோம், சேது கால்வாய் திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம், எய்ம்ஸ் திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் என்று மோடி அரசு அவர்கள் கங்கணம் கட்டி செயல்படுமே ஆனால், மோடி அவர்களே உங்களுடைய ஆட்சிக்கு கடைசியாக சாகுபடி அடிக்கிற மாநிலமாக தமிழ்நாடு அமையும் அமையும் என்பதைத்தான் இந்த நேரத்திலே நாம் அழுத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஏதோ தமிழ் இந்தியா பூரா நாங்க மகத்தான வெற்றி பெறுவோம்னு. இப்ப வந்திருக்கிற ஒரு நிகழ்ச்சி பார்த்தால், அங்கே லண்டன்ல இருக்கக்கூடிய பிபிசி என்கிற நிறுவனம் ஒரு ஆவணப்படத்தை தயார் பண்ணியிருக்குது. அந்த ஆவணப்படத்திலே குஜராத்திலே நடைபெற்றிருக்கிற அந்த படுகொலைக்கு, இஸ்லாமிய மக்கள் படுகொலைக்கும் மோடிக்கும் நேரடியாக சம்பந்தம் இருக்கிறது என்கிற அந்த ஆவணங்களை எல்லாம் எடுத்து அவர்கள் உலகம் பூராவும் போட்டிருக்கிறார்கள். பிபிசி என்ன சாதாரண நிறுவனமா? பிபிசி என்ன ஏதோ ஒரு தனியார் நடத்தக்கூடிய யூடியூப் நிறுவனமா? அது பாரம்பரியமான அந்த பிபிசி நிறுவனம் நடந்து பல ஆண்டுகள் ஆய்வுக்கு பிறகு ஆவணங்களோடு தயாரித்து இன்றைக்கு அந்த படுகொலைக்கு மோடிக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று அந்த ஆவணப்படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். மோடிக்கு தைரியம் இருக்கும்னா, அமித்ஷாவுக்கு தைரியம் இருக்கும்னா, அந்த ஆவண படத்தை இந்தியாவிலே நீங்கள் வெளியிட்டிருக்க வேண்டாமா? அந்த படத்தை பார்ப்பதற்கு அனுமதித்திருக்க வேண்டாமா? அந்த ஆவணப்படம் வெளியிட்ட அரை மணி நேரத்திலே அதுக்கு மோடி அரசாங்கம் தடை விதித்திருக்கிறது, அதற்கு தடை உத்தரவு போட்டிருக்கிறது. யூடியூபில் அதை டவுன்லோட் பண்ண முடியாது என்கிறார்கள், வலைதளத்திலே அதை பயன்படுத்த முடியாது என்று தடை விதித்திருக்கிறார்கள். நான் கேட்க விரும்புகிறேன், பிபிசி அந்த ஆவணப்படத்தை நீங்கள் யூடியூபிலே தடை வைத்து விட்டால் உண்மையை மறைத்து விட முடியுமா? யாரோ ஒரு பைத்தியக்காரன் நினைச்சானா சீப்ப ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தையே நிறுத்திடலாம்னு? அந்த பைத்தியக்காரனுக்கும் மோடிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அந்த ஆவணப்படத்தை நிறுத்தி விட்டால் உங்களுடைய அந்த சதியை மறைத்து விட முடியுமா? தேர்தல் காலத்திலே அது வீடு வீடாக அந்த பாவனம் படம் அந்த ஆவணப்படம் மறத்தான் போகிறது, மோடியினுடைய முகத்திரை கிழியத்தான் போகிறது. இதுவரைக்கும் நாங்க கூட நினைச்சுக்கிட்டு இருந்தோம் 2024 ஆட்சி மோடி ஆட்சி முடிவு கட்டப்படும். 2024 மோடி ஆட்சி முடிவு கட்டப்படும் என்பது மட்டுமல்ல, முடிவு கட்டப்பட்ட பிறகு அந்த ஆவணப்படத்தின் அடிப்படையிலே மோடி அவர்கள் அங்கே டெல்லியிலே இருக்கக்கூடிய திகார் சிறையிலே அடைக்கப்படுகிற அப்படிப்பட்ட காலம் வளர்த்தான் போகிறது. எத்தனை ஆயிரம் பேரை கொன்றீர்கள், எவ்வளவு பேரை பாலியல் கொடுமைப்படுத்தினீர்கள், எவ்வளவு அக்கிரமங்களை புரிந்தீர்கள்? அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டு இந்த கொடுமைகளை எல்லாம் மறைத்து விட்டால் சட்டத்துக்கு முன்னாலே நீங்கள் தப்பிவிட முடியுமா? வேண்டுமானால் நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி தப்ப முயற்சிக்கலாம். ஆனால் இந்திய நாட்டு மக்கள் உங்களை அனுமதிக்க போவது இல்லை என்பதைத்தான் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே அருமை நண்பர்களே, இன்றைக்கு எய்ம்ஸ் என்கிற நம்முடைய உரிமை, தமிழ்நாட்டுக்கு அந்த கல்லூரி வர அதிமுக நண்பர்களை பார்த்து, அதிமுக ஒரு கட்சி இருக்காது, என்ன கட்சியாது, அப்படி ஒரு கட்சி இருக்கணுமா? நீங்க தான் பிரமாதமா பேசுனீங்க, அந்த எய்ம்ஸ் வரப்போகிறது. எடப்பாடி எவ்வளவு பிரமாண்டமா பேசினார், ஓபிஎஸ் எவ்வளவு எல்லாம் பேசினார்,
இன்னைக்கு ஏன் மூச்சியா விட மாட்டேங்கிறீங்க? ஏன் வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்க? வாய் திறந்தா ஒருவேளை மோடி உங்க வாய அணைச்சிருவார் என்கிற பயம் தானே. இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி இன்னைக்கு மோடிக்கு அடிமைகளாக, இன்னைக்கு மோடியினுடைய கைப்பாவையாக மாறி இருக்கிறீர்கள். உண்மையிலேயே நான் என்ன கேட்கிறேன்னா, அடிக்கல் நாட்டுகிற போது ஆட்சியில் இருந்த நீங்கள கேட்கணும், ஏன் நீங்க ஆட்சியில் அடிக்கல் நாட்டீங்க, ஏன் இதுக்கு நிதி ஒதுக்கல கேட்க வேண்டாமா? காலையில நம்முடைய மாண்புமிகு சுகாதாரத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கேட்டார், சொன்னார், இதுவரையிலே முதலமைச்சர் நான் 11 முறை இங்க நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டிருக்கிறார்கள், தொழசு வெங்கடேசன் பேசாத நாடாளுமன்ற கூட்டமே இல்லை, நம்முடைய மாணிக்கம் தாக்கூர் கேட்காத நாளே இல்லை, நவாஸ்கனி அவர்கள் பேசாத நாளே இல்லை, தென் மாவட்டங்களில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கத்தாத கதறாத நாளே கிடையாது நாடாளுமன்றத்திலே. அதற்கு மேல் மாண்புமிகு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் 11 முறை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரை சந்தித்து இதுக்கு நிதி ஒதுக்குங்க, இந்த பணியை ஒதுக்குங்க என்று 11 முறை கேட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 3 முறை பிரதமரை நேரடியாக பார்த்த போது எய்ம்ஸுக்கு நிதி ஒதுக்குங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். முதலமைச்சர் பேசுகிறார், சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுகிறார், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கிறார்கள், நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்புகிறார்கள். ஆனால் ஆட்சியிலே இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாய் திறந்தது உண்டா? ஒரு மனு கொடுத்தது உண்டா? ஒரு கடிதம் எழுதியது உண்டா? எனவே இன்னைக்கு அதிமுக என்கிற கட்சியும் சேர்ந்து இன்னைக்கு எய்ம்ஸை கிடப்பிலே போட்டிருக்கிற அப்படிப்பட்ட நிலைமைதான் வந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் எய்ம்ஸ் திட்டம் மட்டுமல்ல, கிடப்பிலே போட்டிருக்கிற சேது சமுத்திர திட்டமும் சேர்ந்து விரைவிலே நிறைவேற்றக்கூடிய காலம் வரத்தான் போகிறது. மோடி அரசாங்கம் அருமை தோழர் வெங்கடேசன் சொன்னார், பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நீங்கள் நிதிநிலை அறிக்கையிலே அந்த நிதியை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நீங்கள் ஒதுக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் அறிவிப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் ஒதுக்குவார்களா என்பது சந்தேகம்தான். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திட்டங்களையும் ஒழித்து கட்டுகிற ஒரு அரசு அவர்கள் ஒதுக்குவார்களா என்பது சந்தேகம்தான். ஆனால் ஒன்று மட்டும் உச்சம் என்னவென்று சொன்னால், அவர்கள் நிதியை ஒதுக்கினாலும் ஒதுக்காவிட்டாலும் நிச்சயமாக 2024 தேர்தலிலே மோடி அரசு மத்திய ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட போகிறது. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வருகிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மத்திய அரசின் சார்பிலே எய்ம்ஸ் திட்டம் இங்கே நிறைவேற்றப்படுகிற அந்த மகத்தான நாள் வரத்தான் போகிறது. எய்ம்ஸ் மட்டுமல்ல, நம்முடைய சேது சமுத்திர திட்டமும் மீண்டும் உயிர் பெற்று ஒரு வளமான தமிழகத்திற்கு வாய்ப்பை ஏற்படுத்தத்தான் போகிறது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு இங்கே பல்லாயிரக்கணக்கிலே திரண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இருக்கிற இந்த மகத்தான முற்போக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்த மகத்தான போராட்டத்தை நடத்தி இருக்கிறது. நான் உண்மையிலேயே இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்பாடு செய்திருக்கிற மதுரை மாநகர் புறநகர் சார்பில் நடைபெறுகிற இந்த போராட்டத்தில் குமரியிலே இருந்து இந்த பக்கம் தேனி மாவட்டம் வரையிலே இருக்கிற தோழர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய தோழமை கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது எய்ம்ஸுக்கான போராட்டம் மட்டுமல்ல, எய்ம்ஸை நிறைவேற்றுகிற போராட்டம் மட்டுமல்ல, எய்ம்ஸை நிறைவேற்றுவதற்கு 24 நாடாளுமன்ற தேர்தலிலே பாஜக கூட்டணியை தமிழகத்திலே ஓட ஓட விரட்டுகிற கூட்டணி என்பதோடு மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்திலே ஒரு மாற்று ஆட்சியை உருவாக்குவதற்கான ஒரு அணியாக இது திகழ்ந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி வந்திருக்கிற எல்லா தோழர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து நம்முடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து உரையாற்றி வந்திருக்கிற தோழமை கட்சி தலைவர்களுக்கும் நண்பர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகள் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.